ஹாய், வெல்கம் டு கிரேசி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான சாரீ டிராப்பிங் வீடியோ தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். எப்படி சாரீ ஷேப்வேர் யூஸ் பண்ணி ட்ராப் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சாரி, எல்லாருக்குமே ரொம்ப நாள் வீடியோஸ் போடவே இல்லை. ஸோ ரெகுலராக வந்து எக்ஸாம்ஸ் இருந்துச்சு. ஸோ ரெண்டு செமஸ்டருமே பக்கத்து பக்கத்தில் வச்சுட்டாங்க. ஸோ அதனால் வந்து வீடியோஸ் போட முடியல. ஸோ அது கூடவே சேர்ந்து நிறைய நல்ல விஷயம்லாம் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நான் வந்து அடுத்தடுத்து வீடியோஸில் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் சாரீ ஷேப்வேர் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு சாரீ ட்ராப் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நல்ல லோ ஹிப்பில் தான் இன்றைக்கி நான் வந்து சாரீ ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எங்கே கட்டியிருக்கேன் அப்படின்றத வீடியோவை கிளியராக பாருங்கள். நான் நார்மல் இன்ஸ்கர்ட் கட்டியுமே நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சாரீ ஷேப்வேர் யூஸ் பண்ணி லோ ஹிப்பில் நம்ம சாரீ கட்டும்போது ரொம்பவே யூனிக்காக அழகாக நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம எப்படி ப்ளீட்ஸ் வைக்கிறோமோ ஸோ அதே மாதிரி ரொம்ப நேரத்துக்கு மெயின்டைன் ஆகும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். லாஸ்ட்டில் உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த சாரீ தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ட்ராப் பண்ணி காட்ட போகிறேன். ஒரு சூப்பரான செக்டு சாரீ. ஸோ அது மட்டும் இல்லாமல் பல்லூவில் மட்டும்தான் கொஞ்சம் டிசைன்ஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இன்ஸ்கர்ட்டோட நாட் வந்து உங்களுக்கு எந்த சைட் கம்ஃபர்டபுளோ ஸோ அந்த சைட் வந்து நாட் பண்ணது கட்டிக்கோங்க. ஸோ நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் தான் எப்போவுமே கட்டுவேன். ஸோ நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் கட்டியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிளெயினாக இருக்க எண்டை நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வந்து டக்இன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாரியை டக்இன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுற்று சாரியை வந்து சுற்றிக்கலாம். மேலே ப்ளீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மேலே ப்ளீட்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத நான் வீடியோ தனியாகவே போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லாட்டி பிளேலிஸ்ட்லேயுமே போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேலே மட்டும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. சைடில் எந்த ப்ளீட்டும் வெளியில் தெரியாத மாதிரி நீட்டாக அழகாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எண்டில் நல்லா பின் பண்ணிவிடுங்க. பின் பண்ணதுக்கப்புறமா நம்ம மீதி ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட்டுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவு ஹைட்டுக்கு நம்ம வந்து சாரி ப்ளீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நம்மளோட ஹைட்டுக்கு எவ்வளோ ப்ளீட்ஸ் தேவையோ நான் எடுத்து பின் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட் ப்ளீட்ஸையுமே இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி கையை வச்சு அழுத்தி விட்டுருங்க. இந்த சாரீ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிக்ஸ்டு காட்டன் சாரீ. ஸோ அதனால் கொஞ்சம் பஃப்னு இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா கையை வச்சு அழுத்தி விட்டு அழுத்தி விட்டு ட்ராப் பண்ணுங்க. அப்போ தான் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ட்ராப் பண்ணுறதுக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை நல்லா அப்படி இறக்கி கீழே கொண்டு வாங்க. ஸோ பின்னாடி நல்லா இறக்கி நம்ம கீழே கொண்டு வரும்போது நம்மளுக்கு வந்து நீட்டாக இருக்கும், ரொம்ப டைட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாரியுமே அழகாக நம்மளுக்கு ஷேப்புமே நீட்டாக அழகாக தெரியும். நான் டாப் போட்டிருக்கிறதுனால நான் ஷோல்டர் கிட்ட வந்து பின் பண்ணலை. ஸோ இப்போது நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை நல்லா டைட்டாக இந்த மாதிரி இழுத்துட்டு வந்துட்டு நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு லேப் கிட்ட நல்லா டைட்டாக இழுத்து பின் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி சாரி பின் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மேலே சாரி கீழே சாரி பாதியாக சேர்த்து பின் பண்ணாதீங்க. ஸோ நான் எப்படி பின் பண்ணியிருக்கேன் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பின் பண்ணீங்க அப்படின்னா தான் இந்த ப்ளீட் வந்து ரொம்ப நேரம் நீட்டாக நிற்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நான் சும்மா ஒரு ரெண்டு சைட் ப்ளீட் மட்டும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் உள்ளே டக்இன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டக்இன் பண்ணிவிட்டு உங்களுக்கு பின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அந்த இடத்துல பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். சைட் ப்ளீட்ஸுமே அழகாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஃப்ரண்ட் ப்ளீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் வந்து நல்லா ரைட் ஹேண்ட் சைடு தான் நான் வந்து டக்இன் பண்ண போகிறேன். ஸோ நல்லா ரைட் ஹேண்ட் சைடு டக்இன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டைட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா ஷேப் வந்து நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃப்ரண்ட் ப்ளீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒன்று மேலே ஒன்று நான் வச்சு பின் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம டக்இன் பண்ணிக்கலாம். நம்ம ரைட் ஹேண்ட் சைடு டக்இன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய எக்ஸஸான கிளாத் வந்து ரைட் ஹேண்ட் சைடு இருக்காது. சாரீ பார்க்க இன்னுமே நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் கொஞ்சம் கிளாத் தான் நம்மளுக்கு வந்து எக்ஸஸாக இருக்கும். ஸோ அந்த கிளாத்தை அதே இடத்துலையே டக்இன் பண்ணிக்கோங்க. நம்ம இழுத்து டக்இன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரண்ட் ப்ளீட்டுமே வந்து நகர்ந்து வந்துடும். ஸோ பார்க்க நல்லா இருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைட் ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நீட்டாக. உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்படியே அரேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னாலுமே ரொம்பவே அழகாக நீட்டாக வந்து இதே மாதிரி இருக்கும். ஸோ சாரீ வந்து நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ராப் பண்ணோம்னா தான் ரொம்ப நேரத்துக்கு நீட்டாக அழகான லுக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போது நான் ப்ளவுஸ் போட்டுட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஃப்ரண்ட் ப்ளீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே இறக்கி
விட்டுடுங்க. ஸோ இந்த மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு கீழே இறக்கி விடும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு எனக்கு ஹிப் தெரிஞ்சால் ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப்பாக நாம இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜுவல் செட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சிட்னி கோல்ட் கவரிங் அப்படின்ற ஒரு ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புருஷவாக்கம் மதர் ஷாக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. ஸோ ஷாப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் பின் கமெண்ட்டில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூனிக் கலெக்ஷன்ஸ், நிறைய டெம்பிள் செட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கேரளா டைப் ஆஃப் ஜுவல்லரிஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஜுவல்லரிஸுமே நிறைய வச்சுருக்காங்க. ரெண்டலுக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் போய் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு தான் நீங்கள் போய் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நம்ம சேனலில் தான் பார்த்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக நல்ல ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ சூப்பரான கலெக்ஷன், ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஷாப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் இல்லை வ்ளாகில் உங்கள் எல்லாரையுமே நான் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.